உலக தமிழ் மக்களவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரவியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஸோ செல் செல் பகுப்பு எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வகுப்பு லேப் அசிஸ்டன்ட்டுக்கும் சரி, இல்லை குரூப் டூ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைட்டாசிஸ் மியாசிஸ் ஏ மைட்டாசிஸ் ரிப்பீட்டேஷன் க்வெஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால கண்டிப்பா முக்கியம். இதை ஒமிட் பண்ணிட்டு கண்டிப்பா நம்மளால சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் பகுப்பு பார்க்கலாமா? ரெடி. செல் பகுப்பு, இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த பொறுமையா அழகா கேளுங்க. கான்செப்ட புரிஞ்சுட்டு நம்ம ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷார்ட் நோட்ஸை பாருங்க. பார்த்துட்டு ஸ்கூல்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் படிங்க, கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது, வீடியோ பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்க, ஷார்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது ஃபினிஷ் ஆயிடும். சரிங்களா? ஒண்ணுமே கிடையாது. கான்செப்ட் என்ன அப்படின்னு அழகா பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல செல் பகுப்பு அப்படின்னா என்ன? செல் பகுப்பு என்றால் என்ன? செல்கள் வந்து பகுப்படையுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சின்ன உயிர் குழந்தையாக பிறந்து வளர்ந்து 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 ஒரு முதியவர் வரைக்கும் நம்ம வளர்ச்சி அடைகிறோம், வளர்ச்சிதை மாற்றம் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா செல் அங்கே பகுப்படையுது. ஸோ செல்கள் பகுப்படைந்ததுனால தான் நம்ம கை நீட்டமா இருக்கு, நம்மளுக்கு எல்லாமே உடலில் ஏற்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே செல் பகுப்பு நடைபெறுறதுனால தான். அதனாலதான் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்றதுனால தான் எனர்ஜி வருது, இந்த எனர்ஜினால தான் செல் பகுப்படைந்து வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலமாக செல் பகுப்படைந்து நம்ம அப்படியே பெரிய ஆளா பெரிய மனுஷன் மாதிரி வரும். சரிதானே? அப்ப ஒரு உயிரினம் பகுப்படைவதற்கு மிக முக்கியமான காரணம் செல் பகுப்பு. செல் பகுப்பு இல்லாம ஒரு நாள் வளர்ச்சி அடையவே முடியாது. சரி சார், இப்ப அடுத்து அப்பேற்பட்ட செல் பகுப்புல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல இந்த செல் பகுப்பை பத்த வரைக்கும் 1846 ஒருத்தர் இதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. அவர் பேரு நகேலி. எழுதிங்கிறது புதுசா ஒண்ணும் கிடையாது, புதுசா தோன்றது கிடையாது. ஒரு புதிய செல்கள் இருக்கிற செல்ல பகுப்படைந்துதான் புதிய செல்கள் வருது அப்படின்னு. ஒரு புதிய செல் உருவாகுவதற்கான காரணம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்களே. ஒரு செல்லில் இருந்து பகுப்படைந்துதான் புதிய செல்கள் உருவாகிறது அப்படிங்கிற கண்டெண்ட நகேலி அவர்கள் 1846 சொல்லிட்டார். இப்ப செல் பகுப்புனா ஓரளவு உங்களுக்கு ஜென்ரலா தெரிஞ்சிருக்கும். ஆமா, இப்ப செல் பகுப்புல எத்தனை வகைப்படும் அப்படின்னு பிரிக்கும் போது இதுல நம்ம ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ஒரு செல் உயிரி, இன்னொன்னு பல செல் உயிரி. ஒரு செல் உயிரினா ஒரே ஒரு செல்கள் கொண்டவை, எடுத்துக்காட்டு அமீபா பாரமீசியா அதெல்லாம் சொல்லலாம். ஒரு செல்ல நடக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நடக்கக்கூடிய செல் பகுப்பை நம்ம தனியா வச்சிடறோம், அது எளிய வகை செல் பகுப்பு. ஒரே ஒரு செல்னா ஈஸியா செல் பகுப்படைந்துடும். பகுப்படைவதுனா நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க, ஒரு செல் இன்னொரு செல்லா மாறுது. ஒரு செல் அப்படின்ட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு செல்ல செல் சுவர் இருக்கும், செல் சுவர்ல உட்கரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உட்கருக்கு வெளியில இருக்கிறது சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க, இது நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. ஸோ உட்கரு இது சைட்டோபிளாசம். ஸோ செல் பகுப்படைவதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா உட்கரு ரெண்டாக பிரியும். எப்படி உட்கரு இரண்டாக பிரியும்? இந்த உட்கரு உட்குழியுடன் வளைந்து இப்படி ஆகும், வளர்ந்த அடுத்துக்கு அப்புறம் ரெண்டா பிரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா உட்கரு இரண்டாக பிரியறது. ரெண்டாவது இந்த சைட்டோபிளாசம் ரெண்டாக பிரியுது. கடைசியில இரண்டு உட்கருக்கள் வந்து விடுகிறது. இதான் கான்செப்ட், இதான் செல் பகுப்போட மேஜர் கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்கு பேர் எளிய வகை செல் பகுப்பு. உட்கரு ரெண்டா பிரியும், உட்கருள் வளைவு ஏற்பட்டு உட்கரு இரண்டாக பிரிந்து பிரிவு சைட்டோபிளாசத்தில் வளைவு ஏற்பட்டு சைட்டோபிளாசம் இரண்டாக பிரிந்து இரண்டு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, தாய் குரோமோசோம். தாய் செல்ல இருந்து சேய் செல் உருவாகிறது, அதாவது தாயில இருந்து சேய் வருது அப்படித்தானே, அம்மாட்ட இருந்து பிள்ளை வருது. இதுதான் எளிய வகை செல் பகுப்பு. இதுக்கு பேர் ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூன்று வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செல், பல செல். அப்ப ஒரு வகையான செல்களில் உருவாகக்கூடிய பகுப்பின் பெயர் எளிய வகை செல் பகுப்பு. அப்படி இல்லை என்றால் ஏ மைட்டாசிஸ் என அழைக்கலாம். அடுத்து பல செல்லுக்குள்ள வராங்க. பல செல்ல நம்ம எல்லாம் விலங்கு செல் அதுல வரும், பல செல்ல வரும்னு வச்சுக்கோங்க. இந்த பல செல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க.
ஏன் ரெண்டா பிரிக்கிறாங்க, அதான் ஒண்ணு பிரிச்சாச்சுல இருக்கு. இப்ப பல செல்ல நம்மளுக்கு இரண்டு வகையான செல்கள் இருக்கு. என்ன செல்கள்? ஒன்று உடல செல்கள். உடல செல்கள்லாம் என்ன செல்? கை கால் எல்லா இடத்துலயும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் உடல செல்கள். ஒரு செல்லை தவிர இன செல்கள். இன செல்கள்னா இனப்பெருக்க செல்கள். இனப்பெருக்க செல்களை தவிர, இன செல்களை தவிர மற்ற அனைத்தும் உடல செல்கள். சோ இரண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று உடல செல்கள், இன்னொன்று இன செல்கள். உடல செல்களில் நடைபெறக்கூடிய பகுப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் ஓகே, புரியுதா? இத வந்து அவங்க இன செல்கள் நடைபெறத வந்து மியாசிஸ் குன்றல் பகுப்புன்னு சொல்றாங்க. ஏன் குன்றல் பகுப்புன்னு சொல்றாங்க நம்ம சொல்றேன் உங்களுக்கு. அதே நேரத்துல தெளிவா அந்த மூணுக்கும் இன்னொரு பேர் இருக்கு. ஏ மைட்டாசிஸ நேரடி பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மைட்டாசிஸ மறைமுக மறைமுக பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இத குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் குன்றல் சொல்லு, கிளியரா சொல்லித்தா. அப்படின்னா நேரடி பகுப்புக்கு உங்களுக்கு எளிய வகை செல் பகுப்பு, நேரடி பகுப்பு உட்கரு ரெண்டா பிரியும், அதுக்கப்புறம் சைட்டோபிளாஸ் ரெண்டா பிரியும், டேரக்டா வந்துடும். இதுல பல நிலைகள் இருக்கு மைட்டாசிஸ்ல. சரி, இது ரெண்டுக்கும் என்ன சார் ஒரு தோராயமா சொல்லி கொடுங்களேன் அப்படின்னா, ரெண்டுக்கும் ஒரு விஷயத்த மேஜர் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மேஜர் டிஃபரெண்ட் இதுதான், ஒரு தாய் செல்கள் இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை, ஒரு தாய் செல்கள் இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் எண்ணிக்கை அப்படியே குழந்தைக்கு வந்துச்சுன்னா அது மைட்டாசிஸ். அதாவது 2N குரோமோசோம்களின் எண்ணிக்கை, 2N குரோமோசோம்களின் எண்ணிக்கை கொண்ட தாய் செல்லில் இருந்து அதே குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட இரட்டை மைய குரோமோசோம் சொல்லுவாங்க. 2N இரட்டை மைய, வெறும் என்ன ஒற்றை மைய, அவ்வளவுதான். திரும்ப சொல்றேன், 2N பெத்த பிள்ளையும் 2N வந்துச்சுன்னா, அதாவது தாயோட குரோமோசோம்களின் பண்புகள் அப்படியே அப்பட்டமா சேய்க்கு வந்தா அது மைட்டாசிஸ். எடுத்துக்காட்டு எல்லாமே கையில இருக்கக்கூடிய செல்கள் பாரு, கையில ஒரு செல் அதுக்கு ஒரு வேலிடேஷன் இருக்கு, அது செல் பகுப்படைஞ்சிச்சுன்னா அதே போலதான் இருக்கும். காலனா காலில் இருக்கக்கூடிய உடல் செல்கள் அதே மாதிரிதான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? சோ தாய்க்கு என்னவோ சேய்க்கும் அதே. ஏடா புரியுதா? இப்ப இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைட்டாசிஸ் பகுப்பின் மூலமாக கூற்று ஒன்று, மைட்டாசிஸ் பகுப்பின் மூலமாக 2N குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட தாய் குரோமோஸ் கமிங் தாய் செல்கள் இருந்து இரண்டு இரட்டை மைய குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட செய் செல்கள் உருவாகிறது. முடிஞ்சு போச்சு மைட்டாசிஸ். திரும்ப சொல்றேன், 2N குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட தாய் செல்களில் இருந்து இரண்டு ஒரே மாதிரியான இரண்டு இரட்டை மைய குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட செய் செல்களை உருவாக்குவது அதுதான் மைட்டாசிஸ். எடுத்துக்காட்டு நம்ம உடல் செல்கள் எல்லாமே அட்டில போறீங்க, அடிபட்டுருச்சு, காயம், அது ஆறுது, மைட்டாசிஸ். வளர்ச்சி அடைகிறீங்க, மைட்டாசிஸ். செல் வந்து பகுப்படைந்து புதுப்பிக்குது, மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் மியாசிஸ் தான் எதுக்கு அப்பட போல புள்ளைன்னு சொல்லுவாங்களே அங்கேதான் இங்க வருது. இனசெல்கள், இனப்பெருக்க செல்கள், இனப்பெருக்க செல்கள் நடைபெறும் பகுப்பு இந்த மியாசிஸ். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கொஞ்சிக்கணும், இதோட அவுட்புட்டு அதே போல, ஆனா இவனோட அவுட்புட் அதே போல வராது. தாயை போல 2N குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட தாய் செல்கள் இருந்து அவுட்புட் தானா இது? ஏன் சொல்றேன், அவுட்புட் என்ன வருதுன்னா, 2N குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட தாய் செல்களில் இருந்து நான்கு ஒற்றை மைய குரோமோசோம்கள் கொண்ட செய் செல்கள் உருவாகுவதே நாம் மியாசிஸ் என்கிறோம். நடுவில் ஏதோ போட்டுச்சிருக்காது என்ன, அதுதான் மியாசிஸ் 1 மியாசிஸ் 2. மியாசிஸ் 1 மியாசிஸ் 2னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2N என்ன ஆகுதுன்னா இரண்டு ஒற்றை மைய குரோமோசோம்களை உருவாக்குகிறது. இது டைரக்டா இரண்டு இரட்டை மைய செல்களை உருவாக்குகிறது. மைட்டாசிஸுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான், ஒரே ஒரு நிலை தான்,
ஆனா மியாசிஸ்க்கு ரெண்டு நிலை ஒண்ணு மியாசிஸ் ஒன்னு மியாசிஸ் ரெண்டு மியாசிஸ் ஒன்னு அவங்க ஹெட்டிரோடைபிக் அப்படிங்கிறாங்க மியாசிஸ் ரெண்டு ஹோமோடைபிக் அப்படிங்கிறாங்க கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஹெட்டிரோடைபிக்ல என்ன ஆகுது அப்படின்னா இரண்டு அதாவது 2N குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட சே சாரி தாய் தாய் செல்களில் இருந்து இரண்டு ஒற்றை மைய குரோமோசோம்கள் உருவாகிறது குன்றுது குறையுது அதனால இது பேர் குன்றல் பகுப்பு இது சமமா வருது அதனால சம பகுப்பு சொல்லலாம் தப்பே இல்ல இப்ப 2N ல இருந்து இரண்டு ஒற்றை மைய வந்ததுக்கு அப்புறம் மியாசிஸ் ஒன்னுக்கு அப்புறம் மியாசிஸ் ரெண்டுல என்ன ஆகுதுன்னா இந்த இரண்டு இரட்டை மைய சாரி இரண்டு ஒற்றை மைய குரோமோசோம்களில் இருந்து தனித்தனியாக இது தாயா வச்சு இது ரெண்டா பிளக்குது செல் பகுப்படையுது அப்ப ஒற்றை மைய குரோமோசோம்கள் செல் பகுப்படைந்து இரண்டு ஒற்றை மைய குரோமோசோம்களை உருவாக்குறது அப்ப மியாசிஸ் ஒன்னு மியாசிஸ் ரெண்டோட அவுட்புட் என்ன தம்பி அப்படின்னா இதுதான் அம்மா 2N பிள்ளை 4N சோ நான்கு ஒற்றை மைய குரோமோசோம்களை உருவாக்குது இங்க இரண்டு இரட்டை மைய குரோமோசோம்களை உருவாக்குது மைட்டாசிஸ் தட்ஸ் இட் இதுதான் கான்செப்ட் அதான் கான்செப்ட் வேற ரெண்டு கிளுக்கு கூடிய கான்செப்ட் வேற என்ன சார் சொல்லி கொடுக்கணும் அப்படினா இருக்கு இப்ப கான்செப்ட் ஃபுல்லா முடிச்சிட்டேன் அடுத்து நாம பார்க்க போறது இப்ப முன்னாடியே சொன்னேன் எளிய வகை செல் பகுப்புனா ஒண்ணு கிடையாது உட்கார் ரெண்டா பிரியும் சார் சைட்டோபிளாசம் ரெண்டா பிரியும் சார் ரெண்டு செல் வந்துடும் சார் முடிஞ்சு போச்சு சார் எளிய வகை செல் சார் இது எதுல இதுல நடைபெறும்னா ஒரு செல் உயிரில நடைபெறும் சார் அப்புறம் கரு சவ்வுல நடைபெறும் சார் வயது முதிர்ந்த செல்கள் நடைபெறும் சார் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு ஏ மைட்டாசிஸ்க்கு கிளியரா புரியுதா அப்படிதான் வயது முதிர்ந்தான செல்களையும் நடைபெறுகிறது இந்த சைடு இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் வரும் பொழுது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க போறதுக்கு முன்னாடியே ரெண்டு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க சார் நீங்களே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் உட்கரு பிரியணும் அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பிரியணும் இதுதான் கான்செப்டே அதை அவங்க வேற மாதிரி சொல்றாங்க எப்படின்னா இந்த உட்கரு பகுப்பை ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும் உட்கரு பகுப்பு நடக்கணும் அந்த உட்கரு பகுப்பை அவங்க கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எந்த ஒரு பகுப்புனாலும் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் கேரியோகைனசிஸ் நடக்கும் கேரியோகைனசிஸ் என்றால் என்ன உட்கரு இரண்டாக பகுப்படைவது உட்கரு பகுப்படைவதை அவங்க நமக்கு புரிஞ்சிடல அதனால அவங்க மொழியில சொல்றாங்க புரியாத மொழியில கேரியோகைனசிஸ் புரிஞ்சுக்கணும் உட்கரு பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும் சைட்டோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் என்ன சைட்டோபிளாசம் ரெண்டா பிரிகிறது இதுதான் இந்த ரெண்டு ஸ்டேஜும் நடந்து முடிஞ்சா பகுப்பு ஓவர் அப்ப மைட்டாசிஸ்லயும் இது ரெண்டு இருக்கு மியாசிஸ்லயும் இது ரெண்டு இருக்கு அப்ப மைட்டாசிஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாப்பீங்க கேரியோகைனசிஸ் முடிஞ்சா மட்டும்தான் சைட்டோகைனசிஸ் முடியும் கேரியோகைனசிஸ் என்றால் என்ன உட்கரு இரண்டாக பகுப்படைவதை கேரியோகைனசிஸ் என்கிறோம் சோ இந்த மைட்டாசிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ரெண்டாம் ஸ்டேஜ் இது இதுக்கு போனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ரெண்டாம் ஸ்டேஜ் இது கிளியரா குழப்பலையே இப்ப இந்த கேரியோகைனசிஸ் இந்த சைட்டோகைனசிஸ்ல ஒண்ணுமே கிடையாது ரெண்டுலயுமே சைட்டோகைனசிஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமில்ல உட்கரு ரெண்டா பிறந்ததுக்கு அப்புறம் சைட்டோபிளாசத்தில் நடுவில் பிளவு ஏற்பட்டு இரண்டாக இரண்டு சைட்டோபிளாசனாக பிளவுற்று அதுக்கு அதுக்குன்னு தனித்தனி ஒரு செல் சுவர் உருவாகி சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் தனியா பிரிஞ்சு லாஸ்ட்ல இரண்டு செல்கள் உருவாகும் அவ்வளவுதான் ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் தான் அப்பே கிடையாது இந்த கேரியோகைனசிஸ்ல தான் உட்கரு உட்கரு பகுப்புல தான் ஒரு சில வித்தியாசம் இருக்குது நான் சொல்ற தெளிவா புரியுதா கிளியர் மூணு டைப் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைப் எளிய வகை செல் பகுப்பு ஓடி போயிருச்சு அடுத்த ரெண்டுல எப்போதுமே ரெண்டு நிலையை தாண்டி தான் அது முடியும் ஒன்னு கேரியோகைனசிஸ் இன்னொன்னு சைட்டோகைனசிஸ் கேரியோகைனசிஸ்னா உட்கரு பகுப்பு சைட்டோனா சைட்டோபிளாசம் பகுப்பு சைட்டோபிளாசம் பிரிவடைகிறது முடிஞ்சு போச்சு சோ இதோட கான்செப்ட் இதோட கான்செப்ட் தான் பார்த்தாச்சு இப்ப அடுத்து நம்ம என்ன வரோம் அப்படின்னா இந்த கேரியோகைனசிஸ்ல டைப்ஸ் இருக்கு எதுக்கு மைட்டாசிஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மைட்டாசிஸ்ல அது எப்படி எப்படி பிளவுறுது அப்படின்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்டில் நடக்கிறதுனால ப்ரோ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு ப்ரோ நிலை அடுத்து மெட்டா நிலை அடுத்து அனா நிலை அனானா இறுதிக்கு முன்னுன்னு அர்த்தம் அனா நிலை அடுத்து டீலோ நிலை ஸோ இந்த நான்கு நிலைகளை கொண்டது கேரியோகைனசிஸ் மைட்டாசிஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் இதில் போட்டு உங்களை போட்டு ரொம்ப குழப்பமானு சொல்லியிருப்பாங்க ஒண்ணுமே இருக்காது என்னென்ன வருதுன்னு நான் வரிசையா அழகா சொல்லியிருக்கேன் ஒண்ணும்ல ஃபர்ஸ்ட் வந்து உட்கருவுல முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா குரோமேட்டின் இருக்கும் குரோமேட்டின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் குரோமேட்டின்
இது சென்ட்ரோமியர் ரெண்டு குரோமேட்டினும் ஒரு சென்ட்ரோமியோட சேர்றத குரோமோசோம் சரியா இதுக்கு பேர் குரோமேட்டின் இதுக்கு பேர் குரோமேட்டின் இதுக்கு பேர் சென்ட்ரோமியர் இது ரெண்டும் சேர்றத குரோமோசோம் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ப்ரோ நிலை இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இடைநிலைன்னு ஒன்னு சொல்லுவாங்க இடைநிலைன்னா என்ன சார் அப்படின்னா ஓய்வு நிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் போட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும்ல அதேதான் இடைநிலை என்பது ஓய்வு நிலை ஒவ்வொரு செல் பகுப்பிற்கு முன்பும் செல் வந்து தன்னை தயார்படுத்திக் கொள்வது செல் பகுப்பிற்காக செல்லானது தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு இடைநிலை என்று பெயர் அல்லது ஓய்வு நிலை என்று அன்புடன் அழைக்கப்படுகிறது முடிஞ்சு போச்சு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய கான்செப்ட் சரியா அதுக்கப்புறம் ப்ரோ நிலை அப்படிங்கிறதா ப்ரோ நிலை என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனா அந்த உட்கருவோட இது மறையும் உட்கருல இருக்கிறது மறைஞ்சாதான் குரோமோசோம்கள் இணையும் குரோமேட்டின்கள் சேர்ந்து குரோமோசோம்களை உருவாக்கும் இது ஃபர்ஸ்ட் இது மறைய தொடங்கும் உட்கரு இங்க ஃபுல்லா மெட்டாடையில மறைஞ்சிடும் ஸ்பிளிண்டர் நார்கள் அதனால ஸ்பிளிண்டர் நார்கள் ஒரு செல்லுல துருவங்கள்ல ஒரு கோடு கூட இருக்கும் ஷார்ட் நோட்ஸை பாருங்க பக்காவா புரிய என்னால வரைஞ்சேன்னா ரொம்ப நேரம் எழுத்துறோம் ரெண்டு மணி நேரம் எழுத்துறோம் கான்செப்ட் ஸ்பிண்டர் நார்கள் ஒன்று இருக்கும் துருவப்பகுதியில இருந்து அந்த குரோமோசோம்கள் இணைஞ்சு அந்த சென்ட்ரோமியரோட ஜாயிண்ட் ஆயிடும் ஒவ்வொரு ஸ்பிண்டர் நார்களோட உடனே துருவத்தை நோக்கி இழுக்கும் அது வேணாம் இல்லை துருவத்தை நோக்கி இழுக்கு இழுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு உட்கரு உட்கரு வலையும் உருவாகும் இதுக்கு ஒரு உட்கரு வலையும் இதுக்கு ஒரு உட்கரு வலையும் உருவாகும் அந்த ஸ்பிண்டர் நார்கள் மறைஞ்சிரும் உருவாக்குறது இதுவே மைட்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது முடிஞ்சு போச்சு மியாசிஸ்க்கு வாங்க மியாசிஸ் ரெண்டுன்னு சொன்னேன் ஒன்னு ஹெட்டிரோடைபிக் அதாவது இரண்டு அதுக்கப்புறம் அதே போல இது பிண்டனார்கள் இங்க வரும் அங்க வந்து கதிரிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கான்செப்ட் ஒண்ணுதாங்க நீங்க தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது கொஸ்டின் யாரா கேக்குறது இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே ஃபைன் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல மியாசிஸ்ல இருக்கக்கூடியதும் இந்த டைப் இருக்கு மியாசிஸ் டூலையும் இந்த டைப் இருக்கு ஆனாங்கிற ஆமா இந்த புரோநிலை ஒண்ணுல துணைநிலைகள் ஒரு அஞ்சு இருக்கு அடங்கப்பா ஆமா இந்த ப்ரோ நிலையில இருந்து டீலோ நிலை மைட்டாசிஸுக்கு இருக்கு மியாசிஸ் ஒண்ணுக்கு இருக்கு மியாசிஸ் ரெண்டுக்கு இருக்கு மியாசிஸ் ஒண்ணுல வந்து ப்ரோ நிலை ஒண்ணு மெட்டா நிலை ஒண்ணு அனா நிலை ஒண்ணு டீலோ நிலை ஒண்ணு மியாசிஸ் ரெண்டுலயே ப்ரோ நிலை ரெண்டு மெட்டா நிலை ரெண்டு அனா நிலை ரெண்டு டீலோ நிலை ரெண்டு ஆனா இந்த மியாசிஸ் ஒண்ணுல இருக்கக்கூடிய இந்த டி ப்ரோ நிலைக்குள்ள ஐந்து துணை நிலை இருக்கு அது எதுக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அந்த அஞ்சு துணை நிலையோட பேர் என்னன்னு பார்க்கணும் அந்த மியாசிஸ் ஒண்ணுல இருக்கக்கூடிய ப்ரோ நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து துணை நிலையின் பெயர் ஒன்னு லெப்டோட்டின் அடுத்து சைக்கோட்டின் அடுத்து பாக்கிட்டின் அடுத்து டிப்ளோட்டின் அடுத்து டயோகைனிசிஸ் இது கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரோ நிலை ஒன்னில் இருக்கக்கூடிய ஐந்து துணை நிலைகளை ஏறு வரிசையில் எழுதுக கேட்டலாம் இதோட பங்கு என்ன இப்ப சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸி ஏது வந்துச்சுன்னு பார்க்க போறோம் இதுக்கு ஷார்ட் கட்டுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாத்துக்கீங்க எங்களுக்கு ஆர்டர் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் லெப்டோட்டின் அடுத்து சைக்கோட்டின் அடுத்து பாக்கிட்டின் அதுக்கப்புறம் டிப்ளோட்டின் அதுக்கப்புறம் டயோகைனசிஸ் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக லெப்ட் சைடு லெப்ட் ஓகேவா லெப்ட் சைடு பாக்கெட்ல இருந்து டிப்ஸ் கொடுத்தாங்க லெப்ட் சைடு லெஃப்ட் சைடு பாக்கெட்ல இருந்து டிப்ஸ் 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 டயனா கொடுத்தாங்க டயனா ஆடு சரி இதுல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க சார் அதை சொல்லிருங்க சார் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மைட்டாசிஸுக்கு மியாசிஸுக்கு கூடிய மேஜர் டிஃப்ரெண்ட் இந்த துணை நிலைகள் தான் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா அதே போல ரெண்டு குரோமேட்டின் சேர்ந்து குரோமோசோம்கள்லாம் உருவாக்கும் அந்த குரோமோசோம் என்ன ஆகி தொலையும் அப்படின்னா
இருக்கும் குரோமோசோம், அதாவது சென்ட்ரோமியர்ல குறுக்கே கடத்தல் நடைபெறுகிறது, கிராஸ் அங்கதான் மரபியல் பரிமாற்றப்படுகிறது. அதாவது ஒத்த பண்புள்ள குரோமோசோம்கள், ஒத்த பண்புள்ள குரோமோசோம்கள் இருக்கிற குரோமேட்டின் குறுக்கே கடத்தப்படுகிறது. சோ குறுக்கே கடத்தப்படுகிறதா இவங்க கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் வடிவில் இருக்கா? சரி சார், இது நடக்கிறது என்ன சார், எங்க நடக்குது அப்படின்னா, இந்த பேக்கிட்டில நடக்கும், ரொம்ப முக்கியம். இது நடக்கிறதுனாலதான் சார் மரபியல் கடத்தப்படுது. மரபியல் கடத்தப்படுறதுனாலதான் சார் இனசெல்கள்ல இனப்பெருக்க செல்ல அப்பன போலயே புள்ளை இருக்குது, அம்மாவை போலயே புள்ளை இருக்குது சொல்லுவாங்கல்ல, அப்பன போல இருக்காம. அப்ப இனசெல்கள் நடைபெறுது, இனப்பெருக்க செல்ல நடைபெறுது, கண்ணை முடிக்கிட்டு சொல்லிருங்க, அதுக்கு பேரு மியாசிஸ். அப்பன போல புள்ள இருக்க சார் மியாசிஸ், தாயம் வந்துருச்சு மைட்டாசிஸ், உடல் வளர்ச்சி அடைது மைட்டாசிஸ். புரியுதா? இந்த மரபியல் பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கிராஸ் இந்த பேக்கெட்டில் நடக்குது. மற்றபடி எல்லாமே தான் இந்த கதிரிலைகள் சொல்லியிருப்பாங்க, மற்றபடி எல்லாம் சேம் தான். லாஸ்ட்ல ஃபினிஷிங் வந்து சைட்டோகெனிசிஸ் சொல்லி முடிப்பாங்க. இதுல மியாசிஸ் ஒன்னுல இது வந்திருக்கும், மியாசிஸ் டூல இது லாஸ்ட் முடிஞ்சிடும். செல்போக்கு போக கான்செப்ட் சப்ப மேட்டர் ஒண்ணுமே கிடையாது. ஒரு செல் உயிரில் நடக்கிறது ஏமைட்டாசிஸ் நேரடி பகுப்பு, மறைமுக பருப்பு அல்ல சமபகுப்புன்னு சொல்றது மைட்டாசிஸ், அது உடல செல்கள் நடைபெறுகிறது. இன செல்கள் நடைபெறுது மியாசிஸ், அவ்வளவுதான். இ 2n குரோமோசோம்கள் எண்ணிக்கை 2n 2n இரண்டு இரட்டைமை குரோமோசோம் வந்தா அதுக்கு பேர் மைட்டாசிஸ். 2n குரோமோசோம்களில் இருந்து செய் குரோமோசோம்கள் நான்கு ஒற்றைமை குரோமோசோம் இருந்தா அதுக்கு வந்து மியாசிஸ். மியாசிஸ் ரெண்டு வகைப்படும், மியாசிஸ் 1 மியாசிஸ் 2, ஒன்னு ஹெப்டிடோ டைபிக் இன்னும் ஹோமோடைபிக். புரிஞ்சு போச்சு? எப்போதுமே பொதுவா இருக்கக்கூடிய கேரியோகைனசிஸ் அழைக்கப்படிய உட்கருப்பகுப்புல மொத்தம் நான்கு வகை இருக்கு, ப்ரோ நிலை, அடா நிலை, மெட்டா நிலை, டீலோ நிலை. முடிஞ்சு போச்சு. மியாசிஸ் ஒன்ல மட்டும் ப்ரோ நிலை ஒண்ணுல ஐந்து வகைகள் இருக்கு. அதுக்கு தான் பார்த்தோம் லேப், ஐ மீன் லெப்டோட்டின், சைக்கோட்டின், பாக்கெட்டின், ஐ மீன் பாக்கிட்டின், டிப்ளோட்டின், டயோகைனசிஸ். முடிஞ்சு போச்சு. இதுல தான் வேற ஒண்ணுமே இதுல கிடையாது, வேற ஒண்ணு கேட்க முடியாது. லாஸ்டா தெரிந்து கொள்வோமா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்குவோம். குடல் எபித்தீலிய புரணி, குடல் எபித்தீலிய புரணி செல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதோட வாழ்நாள் காலம் எவ்வளவு அப்படின்னா 5 days. இதே குடல பிற செல்கள், எபித்தீலிய செல்கள் குடல்ல இருக்கக்கூடிய எபித்தீலிய செல்களோட வாழ்நாள் காலம் இல்ல பகுப்படைவதற்கான காலம் வந்து 5 days. மற்ற குடல் செல்கள்னா 15 வருஷம், 15 இயர்ஸ். அடுத்து தோல்னா ரொம்ப முக்கியம். தோல்னா என்ன ஆகும் சார், தோல்ல கொஞ்சோடு கீழே வந்தான் அதான் சொல்றாங்க தம்பி 2 வாரம் ஆகும் தோல் செல்கள். அடுத்து இதெல்லாம் செல்கள், தோல்னா தோல் செல்கள், எலும்பு செல்கள். 10 வருஷம் எலும்பெல்லாம் போச்சுன்னா 10 வருஷம் கிடக்கும், அது வர புதுப்பிக்க. அடுத்து கல்லீரல் 300 to 500 நாட்கள் லாஸ்ட்ல இது மனப்பாடம் பண்ணியிருப்போம். என்னது ரெட் பிளட் செல்கள், ரத்த சிவப்பணுக்கள் 120 நாட்களில் புதுப்பிக்கப்படுகிறது, அதோடைய காலம் சொல்லுவோமா? அதேதான் ரத்த சிவப்பணுக்கள் 120 நாட்கள். அவ்வளவுதான், நீங்க போட்டு பயப்படவே வேண்டாம். செல் பகுப்புனா என்னன்னு பார்த்தோம், செல் பகுப்போட வகைகள் பார்த்தோம். இதுக்கு மேல இதுல க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழகா புட்டு புட்டு அழகா வச்சுட்டேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்லா புரியணும்னா புக் எடுத்து படிக்கணும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் படிச்சு சக்சஸ் ஆயிடுவேன்னா யாராலையும் சக்சஸ் ஆக முடியாது, புரியுதுங்களா? அதனால புக் எடுத்து படிக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு, டெஸ்ட்டும் சொன்ன நேரத்துக்கு சொன்ன தேதிக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க, பார்த்து டெஸ்ட் பண்ணிங்க. மற்றபடி எதுவுமே இந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சொன்னது சொல்கிறதான், நல்ல முறையில் படிங்க, எப்போது படிங்க, படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கணும். வீடியோ கிளாஸை படித்து படிச்சுட்டு படிச்சுட்டு நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், மோட்டிவேஷன் உருவாக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக பக்காவான முறையில் நம்ம சயின்ஸை முடிச்சிருவோம். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு சொல்கிறேன். கார்த்திக் நன்றி, வணக்கம்.